என்னும் தலைப்பில் பத்து குறள் நுண்பாட்களை கொண்டுள்ளது. அதே போல கடல் என்னும் சொல்லை பத்து இடங்களில் பயன்படுத்துகின்றார். குமரி மாவட்டத்தில் வள்ளுவர் பெயரால் அமைந்துள்ள வள்ளுவன்கள் பொற்றை என்ற ஒரு மலையையும், வள்ளுவநாடு என்ற பெயரில் இருந்த ஒரு நாட்டையும், அந்த நாட்டின் எல்லைகளையும், அந்த வள்ளுவநாட்டை ஆண்டு வந்த திருவள்ளுவர் ஆண்டு வந்தார் என்பதையும் கன்னியாகுமரி வரலாற்று பண்பாட்டு ஆய்வு மையம் கண்டுபிடித்ததை நாளிதழ்கள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவை மூலம் நீங்கள் அறிந்திருக்கலாம். மட்டுமல்ல, வள்ளுவன் பொற்றை அடிவாரத்தில் உள்ள கூவைக்காட்டில் வாழ்ந்து வரும் மலைவாழ் காணியின பழங்குடியினர் வாழ்க்கை முறையிலும் வழிபாட்டு முறையிலும் திருக்குறள் தரும் அறிவுரைகள் எதிரொலிப்பதை கள ஆய்வின் மூலம் இந்த ஆய்வு மையம் கண்டுபிடித்து வெளியிட்டுள்ளது. இறந்தவர்களை ஆடுகோழி வெட்டி வழிபடும் காணியின மக்கள் திருவள்ளுவருக்கு மட்டும் தேனும் திரைமாவும் படைத்து மழை வேண்டி வழிபடுகின்றனர். இதனை வள்ளுவன் கொடுதி என்று அழைப்பர். இங்கு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் என்ற குறளும் கடவுள் வாழ்த்து அதிகாரத்திற்கு அடுத்தபடியாக வாஞ்சிறப்பு அதிகாரம் இடம்பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இங்கு திருக்குறளில் வரும் கொல்லாமை அதிகாரமும் எதிரொலிக்கின்றது. மேலும் காணி இனத்தவரின் விருந்தோம்பலில் வழங்குவது உள் விழுந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் இன்று என்ற குறள் எதிரொலிக்கின்றது. காணி இனத்தவர் வேட்டையாடிய பொருள்களை பங்கு வைப்பதில் காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்னன் நீரார்க்கே உள என்ற குறள் நமது நினைவுக்கு வருகின்றது. கள ஆய்வின் மூலம் வள்ளுவன்கள் பற்றி அடிவாரத்தில் கிடைத்த பல தகவல்கள் திருவள்ளுவரோடும் திருக்குறளோடும் தொடர்புடையதாக அமைந்துள்ளன. திருவள்ளுவர் நால்வகை நிலங்களில் உள்ள தொழில்நுட்பங்களை தமது திருக்குறளிலே குறிப்பிடுகிறார். தமிழகத்தில் நால்வகை நிலங்களும் உள்ள பகுதி குமரி மாவட்டம் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. திருவள்ளுவர் பிறந்ததாக கூறப்படும் மயிலையில் களாய்வு செய்தபோது சில உண்மைகள் தெரிய வந்தன. திருவள்ளுவருக்கும் மயிலைக்கும் உள்ள தொடர்பினை கூறும் ஆதாரங்கள் இரண்டு. ஒன்று மயிலையில் அமைந்துள்ள திருவள்ளுவரின் நினைவாலயம், மற்றொன்று மயிலைநாத முனிவரால் இயற்றப்பட்ட திருமயிலை தலவரலாறு. திருவள்ளுவரின் கோயில் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகவே தெரிய வருகிறது. இதற்கு ஆதாரம் தர்மபுர ஆதீனத்தின் மாத இதழான ஞான சம்பந்தம். திருமயிலை தலவரலாறு கிபி 20 நூற்றாண்டின் முற்பகுதியில் மயிலை முனிவரால் எழுதப்பட்டு அவரது மூத்த புதல்வர் நா சிங்காரவேலு முதலியாரால் 1924 ஆண்டு வெளியிடப்பட்டதாகும். ஆதி பகவன் பற்றிய கட்டு கதைகளிலிருந்து எழுந்ததுதான் மயிலை தலவரலாறு தரும் வள்ளுவர் வரலாறு. ஆதி பகவன் கதையே நம்ப முடியாத கற்பனை என்று ஆகிவிட்ட பிறகு அந்த தலவரலாறு கூறும் வள்ளுவரின் கதையும் உண்மைக்கு புறம்பானதாக இருக்க முடியும். அது மட்டுமல்ல, வள்ளுவரை நாடாண்ட குலமாக தமிழ் அறிஞர்கள் சாமி சிதம்பரனார், ஔவை துரசாமி பிள்ளை ஆகியோர் கூறியுள்ளனர். திருவள்ளுவர் எந்த நாட்டை ஆண்டு வந்தார் என்று அவர்கள் கூறவில்லை. திருவள்ளுவர் ஆண்ட நாடு இன்றைய குமரி மாவட்டத்தில் நாஞ்சில் நாட்டை ஒட்டியிருந்த வள்ளுவ நாடு என்று கல்வெட்டுகள் மற்றும் செப்பேடுகள் மூலம் அறியலாம். அவ்வாறு இருக்க நாடாண்டு வள்ளுவர் இனத்திலே பிறந்த திருவள்ளுவரை மயிலையில் உள்ள இலுப்பை மரத்தடியில் அவதரித்தார் என்று கூறுவது எவ்வாறு பொருந்தும்? இலுப்பை மரத்தடியில் சமாதி அடைந்தார் என்று கூறுவதுதான் பொருத்தமாக இருக்கும். அந்த சமாதியில் திருவள்ளுவரின் நினைவாலயம் எழுந்துள்ளது என்பதும் பொருத்தமானதாகும். பெரியவர்கள் மறைந்த இடத்தில் ஆலயம் எழுப்புவது நமது நாட்டு மரபு. அவ்வாறு எழுந்ததுதான் மயிலில் அமைந்துள்ள திருவள்ளுவரின் ஆலயம் என்பது இங்கே கலாயுமும் தெரிய வந்தது. ஆக திருவள்ளுவர் குமரியிலே பிறந்து வள்ளுவ நாட்டின் மன்னராக திகழ்ந்து மகாவீரர் புத்தர் போன்று துறவியாகி நாட்டையும் வீட்டையும் துறந்து தென்பாண்டி நாட்டின் தலைநகரான கொற்கையில் தாம் இயற்றிய திருக்குறளை அரங்கேற்றி தமிழ் வளர்த்த மதுரை மாநகரில் அதனை அறிஞர் பெருமக்களுக்கு அறிமுகம் செய்து மயிலை சென்று அங்குள்ள இலுப்பை மரத்தடியில் சமாதியானார் என்பதுதான் திருவள்ளுவரின் வரலாறு. குமரியிலே திருவள்ளுவர் பிறந்த இடம் திருநயினார் குறிச்சி என்றும் மயிலையில் அவர் சமாதி அடைந்த தலம் நாயனார் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இதற்கு ஆதாரம் ஜீவபந்து ஸ்ரீபால் எழுதிய திருவள்ளுவர் வாழ்த்தும் ஆதிபகவன். தாம் பிறந்த மண்ணில் தலை நிமிர்ந்து நிற்கிறார் என்று கருதும்படி தெய்வீக புலவர் ஐயன் திருவள்ளுவருக்கு குமரிக்கடலில் 133 அடி உயர திருவள்ளுவர் சிலை ஒன்றை எழுப்பிய தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தையும் அவரே எழுப்பினார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஆக திருவள்ளுவர் பிறந்தது குமரி, மறைந்தது மயிலை. இதுதான் திருவள்ளுவரின் உண்மையான வரலாறு. பிறந்த மண்ணிலே அவர் 133 அடி உயர சிலையாக காட்சி தருகிறார். மறைந்த மண்ணிலே அவருக்கு நினைவாலயங்கள் அமைந்துள்ளன. இவ்வாறு திருவள்ளுவரின் வரலாறு இன்றைய தமிழகத்தின் தென் எல்லையையும் வட எல்லையையும் இணைத்து நிற்கின்றன. குமரியில் எழுப்பப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையையும் சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டத்தையும் எழுப்பியவர் டாக்டர் கலைஞர் என்பதும், வடிவமைத்தவர் உலக மகா சிற்பி டாக்டர் வை கணபதி சபதியார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கவை. ஆக வட்டார வழக்கியல் படி திருவள்ளுவர் பிறந்து குமரி என்றும் மறைந்தது மயிலை என்றும் உறுதி செய்யலாம். அதாவது திருவள்ளுவர்
எழுதிய திருக்குறள், ஓகே, திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் இன்று நாம் உலக பொதுமறை என்று சொல்கிறோம். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே பொதுவான மறை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இக்காலகட்டத்தில் மீண்டும் மீண்டும் அவரை பற்றி எங்கு பிறந்தார், எங்கு வளர்ந்தார், எங்கு வாழ்ந்தார் என்ற ஒரு ஆராய்ச்சி விட்டுவிட்டு நாம் அந்த வட்டார வழக்குகளை ஆராய்ந்து அதன் மூலம் திருக்குறளை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள பயன்பட்டால் செய்தால் நல்லது நல்லது என்று நினைக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, தாங்கள் குறிப்பிட்ட தாழ்பால், சோறு ஆக்கு, அப்புறம் வந்து இந்த அக்கா வரும் அப்பா வரும், நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்காரன், திருவாரூர், எனக்கு ஊர் திருவாரூர் பக்கம், எங்க ஊர்லயும் இது எல்லாமே இருக்கு. அக்கா வரும் அப்பா வரும் அம்மா வரும் தான் நாங்கள் சொல்லுவோம், சோறு ஆக்குன்னு தான் சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆய்வுகளை செய்யும் பொழுது, அதாவது பொது தமிழில் இருக்கிறதையும் மற்ற வட்டார வழக்குகளில் இருக்கிறதையும் ஒப்பிட்டு ஆய்ந்து குமரி மாவட்டத்துக்கு மட்டும் உள்ள வழக்குகளை எடுத்து ஆய்ந்தால் நல்லது என்று நினைக்கிறேன். அதுக்கு வந்து வட்டார, அதாவது அவருடைய பிறப்புக்கு வட்டார வழக்கு பத்தி சொன்னீங்க, ஆனா இறப்புக்கான வட்டார வழக்கான ஆதாரங்களை நீங்க குறிப்பிடல. உங்களுடைய இதில் அதாவது முடிவில் சொல்லும் போது அந்த வட்டார வழக்கை வைத்து நான் முடிவு செய்யலாம்னு சொன்னீங்க, அதுக்கான ஆதாரங்களை நீங்க குறிப்பிடல. ரெண்டாவது, அவர் சொன்னதை போல, பாலசுப்ரமணியம் அவர்கள் சொன்னதை போல, இந்த அம்மா வரும் என்பது பொதுவாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பொதுவானவராக பொதுமையான கூறுகள் நிறைய இருக்கிறது. எனவே உங்களுடைய ஆய்விலே செய்ய நிறைய இன்னும் செய்தால்தான், நிறைய செய்தால்தான் உங்களுடைய ஆய்வு முடிவடையும் என்று நான் கருதுகிறேன். எனவே முடிந்த முடிவாக இதை நாம் எடுத்துக்கொள்ள இயலாது என்று நான் கருதுகிறேன். உலக பொதுமறை என்பது எந்தவித ஐயமும் இல்லை. நான் 1990 கொரியாவில், தென்கொரியாவில் சியோலில் நடைபெற்ற உலக கவிஞர்கள் மாநாட்டில் திருவள்ளுவர் யூனிவர்சல் போயட் என்று கூறி அதை உலக பொதுமுறையாக ஆக்க வேண்டும் என்று பேசினேன். அது வேறு. ஆனால் அவர் எங்காவது பிறந்திருக்கும், மயிலையில் மரத்தடியில் பிறந்தார் என்று சொல்வது அவரை அவமதிப்பது. அவர் ஆடு மாடல்ல, மனிதன். ஒரு மனிதனை, வள்ளுவ நாட்டை ஆண்ட ஒரு மன்னனை வள்ளு மரத்தடியில் பிறந்தார் என்று கூறுகிறார்கள், அதை எனக்கு கேட்க முடியவில்லை. மரத்தடியில் இறந்தார் என்று சொல்லலாம், சமாதியானார் என்று கூறுவது சரி. மரத்தடியில் பிறந்தார் என்பது பொன் என்பது குமரி மாவட்டத்தை தவிர எந்த பகுதியில், அவர் உபரியில் இருக்கிறார், அங்கே நான் கலாய்வு செய்தேன், அங்கு இருப்பாக தெரியவில்லை. இப்பொழுதும் தூண்டிலில் ஜெருகியை வைத்து தான் மீன்பிடிக்கிறார்கள், இதை வள்ளுவர் கூறுகிறார், பழக்க வழக்கம். அதேபோல தொடிப்பொழுது கச்சா உணக்கிற தெரிவி பொடி வழிதப்பு, இது குமரி மாவட்டத்தில் உண்டு. அதேபோல நம்பூதிரி இனத்திலே, நம்பூதிரி இனத்தவருடைய ஒரு பிணந்தழுவும் வழக்கம் ஒன்று இருந்தது, அதை வள்ளுவர் கூறுகிறார், பொருட்பண்டிர் பொய்மை மயக்கம் இருட்டறையில். அந்த வழக்கம் 18வது நூற்றாண்டு வரை நம்பூதிரி இனத்தில், நம்பூதிரி இனம் கேரளத்தை தவிர வேறு இடத்திலே கிடையாது. அதை அவர் கூறும்போது அதைத்தான் கலைஞர் சொன்னார், இது ஒரு மயிலாப்பூர்காரனுக்கு இதை சொல்ல முடியாது, அவன் நிச்சயமாக அந்த ஏரியா தான், அந்த பகுதி தான் இருக்க வேண்டும் என்று கலைஞர் கூறினார். இதை மயிலை என்று பிறந்தது அது எனக்கு ஜெயிக்க முடியவில்லை. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்ட சிற்றூர்களில் சங்க இலக்கியங்களில் காணப்படக்கூடிய பல சொற்கள் வழக்கில் இருக்கின்றன, அவற்றை பற்றி இங்கு வெளிப்படுத்துகிறேன். நாட்டுப்புறம் என்னும் சிற்றூர்களில் வாழும் மக்களிடம் சங்க இலக்கியங்கள் சுட்டும் தொழில்கள், உணவு, உடை, உறையுள், பழக்க வழக்கங்கள், கலாச்சார கூறுகள் எச்சங்களாக மரபு தொடர்ச்சியாக இருப்பதைப் போல அவர்களின் பேச்சு மொழியிலும் சங்க இலக்கியங்களில் கையாளப்பட்டுள்ள செந்தமிழ் சொற்கள் பல வழக்கில் இருப்பதை அறிய முடிந்தது. சங்க இலக்கியங்களை பயின்ற பொழுதும், முதுகலை மாணவர்களுக்கு சங்க செயல்களை பயிற்றுவிக்கும் பொழுதும் மனத்தில் பதிந்த பல சொற்கள் சிவகங்கை மாவட்ட சிற்றூர் மக்களின் பேச்சு வழக்கு மற்றும் நாட்டுப்புற இலக்கியங்கள் வழக்காளர்களில் இருப்பதையும் உணர முடிந்தது. அதன் விளைவே இக்கட்டுரை எழுதுவதற்கு உந்துதல். சங்க இலக்கிய சொற்கள் பலவற்றிற்கு பொருள் அறிய அகராதிகளை புரட்டும்